கருப்பெருஞ்சோதியர் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க உண்மனைய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருடைய திருப்பாதங்களையும் வள்ளல் பெருமானுடைய திருப்பாதங்களாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். சத்திய ஞான சபையின் அமைப்பின் தத்துவமும் யோகமும் விஞ்ஞானமும் என்கின்ற தொடர் சொற்பொழிவை ஆற்றி வருகின்றேன். அதிலே சென்ற மாதம் சத்திய ஞான சபைக்கு ஏன் மூன்று வாயில்கள் வள்ளல் பெருமான் அமைத்தார், அந்த மூன்று வாயில்கள் எதை குறிக்கின்றன என்று பார்த்தோம். மைய வாயில் ஜீவகாருண்ய ஒழுக்கம், இடது வாயில் அதாவது கிழக்கிலே இருப்பது பக்தி, மேற்கிலே இருப்பது நித்திய ஒழுக்கம். ஏற்கனவே பல வகுப்புகளில் வள்ளல் பெருமானுடைய பக்தியை பற்றியும் ஜீவகாருண்யத்தை பற்றியும் நாம் சத்விசாரம் செய்திருக்கின்றோம். ஆகவே இன்று நித்திய ஒழுக்கத்தை பற்றி முடிந்தவரை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நித்திய ஒழுக்கம் என்கின்ற சொற்றொடர் எதை குறிக்கின்றது? நித்திய ஒழுக்கம் என்றால் தினசரி அன்றாடம், எவ்ரிடே ரெஜிமென் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற செயல்கள், அவற்றை எவ்வாறு சிறப்பாக யோகமாக செய்வது என்று ஒரு பொருள். நித்தியம் என்றால் அன்றாடம் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள் நித்தியம் என்றால் நிலைத்த, மாறாத, எட்டர்னல் என்று பொருள். இந்த ரெண்டு பொருளையும் குறிக்கின்ற ஒரு சொற்றொடரை வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு அமைத்து கொடுக்கின்றார். அதாவது தெய்வ மகாகவி இல்லையா, அதனால் அப்படி செய்கிறார். தினசரி நாம் செய்கின்ற காரியங்கள் செயல்களின் வழியாகவே நாம் காலம் கடந்த அகாலம் என்று சொல்லப்படுகின்ற எட்டர்னிட்டி என்று சொல்லப்படுகின்ற நித்திய வாழ்வை எவ்வாறு அடைவது என்று நமக்கு தெளிவாக வள்ளல் பெருமான் காட்டுகின்றார். ஒரு 82 செயல்களை அன்றாடம் நாம் காலையிலே எழுகின்ற பொழுதிருந்து இரவிலே உறங்கப் போவது வரை ஒரு 82 செயல்களை வள்ளல் பெருமான் குறிக்கின்றார். அந்த 82 தனித்தனியாக நாம் காண இருக்கின்றோம். இந்த செயல்களை நாம் எவ்வாறு செய்கின்றோம், வள்ளல் பெருமான் எவ்வாறு செய்தார், நல்லா கவனிங்க. அன்றாட நமக்கு பயன்படக்கூடிய செய்தி, அதே நேரத்தில் இது யோகமாகவும் ஞானமாகவும் வள்ளலார் காட்டுகின்றார். ஞானத்தை கடந்து நித்திய ஒழுக்கம் எதை காட்டுகின்றது என்று இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன், நேரம் அனுமதித்தார். சரி, முதல்ல இந்த ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? டிசிப்ளின் என்று சொல்றோம். இந்த ஒழுக்கத்தை இந்திரிய ஒழுக்கம், உடல் ஒழுக்கம், மெய்வாய் கண்மூக்கு செவி, அவற்றை எவ்வாறு நாம் நம்முடைய கட்டுக்குள் வைத்திருப்பது, ஒழுங்குபடுத்துவது என்று பொருள். கரண ஒழுக்கம், மனதை எவ்வாறு கட்டுப்படுத்தி ஒழுக்கத்துக்கு கொண்டு வருவது என்று சொல்வது கரண ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம், நம்முடைய தனிப்பட்ட உடலில் இருக்கின்ற ஜீவன் என்கின்ற தனித்த உயிரை பற்றி இந்த ஒழுக்கம் சொல்கின்றது. கடைசியாக ஆன்ம ஒழுக்கம், அனைவருக்கும் பொதுவாக இருப்பது ஆன்மா, அந்த ஆன்ம ஒழுக்கத்தை பற்றி வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். சரி, இந்த ஒழுக்கம் என்கின்ற சொல் ஏன் நமக்கு தேவை? திருவள்ளுவர் நாயனார் ஒரு செய்தியை சொல்லுகின்றார். மனிதனுக்கு மிகவும் உயர்வானது, இது இல்லாமல் நடக்காது என்று சொல்லக்கூடியது உயிர்தான்.
அதனாலதான் சாதலில் இன்னாதது இல்லை. செத்து போனா எல்லாம் போச்சு இல்லையா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே இப்படி பேச முடியும், புகழடைய முடியும், பணம் சம்பாதிக்க முடியும், படிக்க முடியும், பட்டம் அனுபவிக்க முடியும். துன்பமோ இன்பமோ வாழ்க்கை உயிர் இருக்கிற வரைக்கும் தான். உயிர் போச்சுன்னா எல்லாம் சகலமும் போச்சு இல்லையா? ஆனா அதுக்கு மேல ஒரு பொருள் இருக்குதுன்னு திருவள்ளுவர் நான் என்ன சொல்றேன், உயிருக்கு மேல ஒரு பொருள், அது என்னது? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் உயிரை விட இது முக்கியம்பா என்று சொல்றாரு இல்லைங்களா? உயிரினம் ஓம்பப்படும். ஏன் அப்படி சொல்றாரு? அந்த குரல்லையே முதல்ல அர்த்தம் சொல்றார், காரணம் சொல்றார். விழுப்பம் தருகின்றது, நல்லா கேக்குறீங்க. நம்ம அனைவரும் ஒழுக்கத்தோடு வேலை செய்வதாக, நடந்து கொள்வதாக கற்பனை செய்து கொள்ளுகின்றோம். ஆனால் ஒழுக்கத்துக்கு ஒரு வரையறை, டெபனிஷன் உலகத்துல வேற யாரும் சொல்லல, வள்ளுவரை போல, வள்ளலாரை போல. வள்ளுவர் என்ன சொல்றார்? விழுப்பம் தந்தால் நீ சரியாக ஒழுக்கத்தில் இருக்கின்றாய் என்று பொருள். விழுப்பம் தரல என்ன, இங்கே கோளாறு, நீ சரியா ஒழுக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் வள்ளல் பெருமான் இதை எப்படி சொல்றாருன்னா, நான்கு புருஷார்த்தங்கள், உறுதி பொருள்கள் இந்த வாழ்க்கையிலே ஒரு சுத்த சன்மார்க்கி அடைய வேண்டும். பழைய சம்பிரதாயம் அறம்பொருள் இன்பம் வீடு, திருவள்ளுவரோடு அப்படிதான் சொல்றார். ஆனால் வள்ளல் பெருமான் அதை மாத்திர சுத்த சன்மார்க்கிக்கு நான்கு உறுதி பொருள்கள், ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், இறைவன் தன்மை அறிந்து அம்மயமாதல். இந்த நான்கையும் கொடுப்பது என்னது? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். எவ்வளவு பெரிய விஷயத்தை இது சொல்றார், நல்ல கேவனிங்க. இதற்கு முன்னால் வந்தவர்கள் சொன்ன நித்திய ஒழுக்கத்துக்கும் வள்ளல் பெருமான் சொன்ன நித்திய ஒழுக்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டாதான் சுத்த சன்மார்க்கி ஆக முடியும். அந்த இடத்துக்கு வர்றேன். முதல்ல இந்த விழுப்பம்னா என்ன? உயிரை விட அதிகமானது இந்த விழுப்பம்னு சொல்றாரு. என்ன அந்த விழுப்பத்துக்கு அர்த்தம்? அவர்கள் சித்தர்கள் பரம்பரையிலே வந்தவர்கள். வள்ளல் பெருமான் சித்தர் நிலையை கடந்து கடவுள் நிலை வரைக்கும் போனவர். சரி, அது பின்னால பார்க்கலாம். நல்லா கவனிங்க, அந்த சொல் பழைய சொல் இப்பொழுது புழக்கத்தில் இல்லை. விழுப்பம்னா விழுகின்ற அப்பம், நல்லா கவனிங்க, விழும் அப்பம். அதுக்கு பேரு விழுப்பம்னு பழைய தமிழ் சொல்ல சித்தர்களுடைய பரிபாஷையது. என்ன விழுப்பம்? வள்ளல் பெருமான் சொல்வார், அன்னாக்கிலிருந்து அமுதம் ஓரும், விழும் ஒரு துளி அன்னாக்கிலிருந்து, சிரசின் மையத்திலிருந்து அன்னாக்கின் வழியாக நாக்கிலே ஒரு துளி விழுந்தால் 12 ஆண்டுகளுக்கு உணவு தேவையில்லை, பசிக்காது, நீர் தேவையில்லை, தாகம் எடுக்காது, தூக்கம் வராது, ஆனால் சோர்வு இருக்காது. தொடர்ந்து அந்த அமுதத்தை உண்டு கொண்டிருந்தால் மரணம் இருக்காது, சொரூப சித்தி வரும், பிராணவதேகம் வரைக்கும் போகும். அதுதான் விழுப்பம். ஆக ஒழுக்கத்தோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் என்ன பொருள்? அடையாளம் என்ன? விழுப்பம் விழுதா உங்களுக்கு? அண்ணாக்குல அமுதம் சொட்டுதா? சொட்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் விழுப்ப ஒழுக்கத்துக்கு சரியாக வரல. எங்கேயோ ஒரு குற்றம் இருக்கு, அதை முதல்ல சரி பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்படி படிக்கணும். சும்மா உரையாசிரியர்களை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு எம்ஏ பட்டம் வாங்கிட்டு சொற்பொழி வாட்டிட்டு அப்படி அப்படியே போயிட்டு இருக்கோம். என்ன சொல்ல வந்தாரு வள்ளுவர், அதை எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்? வள்ளலாருடைய வாழ்க்கையையும் திருவருட்பா என்கின்ற அவருடைய வாக்கையும் படித்த பொழுதுதான். வள்ளல் பெருமான் சொல்றார், இந்த உடம்பிலே எத்தனை இடங்களிலே அமுதம் விளையும், உற்பத்தியாகும், வரிசையா சொல்றார். நுனி நாக்கிலே, நாக்கின் மையத்திலே, அடிநாக்கிலே, அந்நாக்கிலே, சிரசின் மையத்திலே, சிற்றவையிலே அருள் அமுதம் ஊறும். தனிய ஒரு பெரிய விஞ்ஞானமே கொடுக்கிறார் வள்ளலார் காட்டிய அமுத விஞ்ஞானம். ஒரு சொற்பொழிவே கொடுத்துருக்கிறேன், சரி இல்லை கேட்டுக்கலாம். அது தனியே ஒரு 3 மணி நேரம். உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் எந்த ஞானியோ எந்த சித்தரோ அமுத விஞ்ஞானத்தை திறந்ததில்லை. எல்லாருக்குமா? புராணங்களில் சொல்வார்கள், என்ன சொல்லுவாங்க? தேவலோகம் போனா அவர்களுடைய உணவு அமிர்தம், அது ஏதோ பார்க்கடலை கடையிறது, ஏதோ கதை சொல்லுவாங்க. நமக்கு பயன்படுமா? இதுதான் வள்ளலாருடைய ஒரே கேள்வி. நமக்கு என்ன, 4 பேர் 5 பேருக்கு அல்ல, முத்தர்கள் சித்தர்களுக்கு அல்ல, எல்லா மனிதர்களுக்கும் இது பயன்படுமா?
வள்ளலாருடைய கேள்வி. அதனாலதான் எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும்னே சொல்லுவார். புரியுதுங்களா இப்போ? ஆக விழுப்பம் என்பது என்ன? அந்நாட்டில் விழுகின்ற அப்பம், அதுதான் அந்த துளி, அந்த அமுத துளி. அதுல பல்வேறு வகைகள் இருக்கின்றது. சரி, வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற இந்த நித்திய ஒழுக்கம் எவ்வாறு மற்ற ஞானிகள் முத்தர்கள் சித்தர்கள் சொல்வதிலிருந்து வேறுபடுகின்றது? முத்தர்கள் வேதாந்திகள் சித்தாந்திகள் தாய்மான சுவாமி போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் முக்தி நிலையை சொன்னார்கள். முக்தி நிலை என்னென்ன தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு வேறு உயிர் வேறாக மரணத்தின் தருவாயில் பிரிக்கப்படுகின்றது இல்லைங்களா? யமன் வந்து கூற்றுவன் வந்து பிரித்து கொள்வது போவதற்கு முன்னால் நாமே வேண்டுகின்ற பொழுது பிரிக்கவும் கூட்டவும் தெரிந்து கொள்வது முக்தி. என்ன செய்யணுங்க? நாமே இந்த உடலிலே உயிர் இருக்கின்ற பொழுதே யமன் வருவதற்கு முன்னால் நம்முடைய உயிரை இந்த உடலில் இருந்து பிரிக்கவும் கூட்டவும் தெரிந்து கொண்டால் முக்தி. அதன் பிறகு நீங்கள் இன்னொரு உடல் எடுக்க வேண்டாம், உங்களுடைய ஆத்மா தனித்து நிற்கும். இல்லைன்னா நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த உடம்பில் நீங்கள் போய் இருந்து கொள்ளலாம். முக்தி என்றால் விடுதலை. எதிலிருந்து விடுதலை? இயற்கையினுடைய பிடியிலிருந்து விடுதலை. பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சி ஓடிக்கிட்டே இருக்கு இந்த சக்கரம். அந்த சக்கரத்துல நாமும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். மாணிக்கவாசக சாமி எவ்வளவு பெரிய ஞானி, அறிவால் இறைவனே சிவனே ஆனவர் மாணிக்கவாசன். அவரே என்ன சொல்றார்? புல்லாகி புடாகி புழுவாகி மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். 84 லட்சம் ஜீவராசிகளாகவும் நான் பிறந்து 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 உயிர் இழைச்சி போச்சு. ரொம்ப டயர்டாயிட்டேன், களைப்பாயிட்டேன். கடைசியா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னா நமக்கு இன்னும் எத்தனை பிறவி இருந்திருக்குங்க? நிறைய இருந்திருக்கும். சரி, இந்த இயற்கையினுடைய சுழற்சியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு பெயர் முக்தி. இதுக்காக என்னென்ன செய்யணும்? இதுக்கு பேர் ஆத்ம வித்தைன்னு பேர். அந்த ஆத்ம வித்தைக்கு என்ன தேவையோ அந்த செயல்களை மட்டும் வேதாந்திகள் சித்தாந்திகள் சில பயிற்சிகளை நமக்கு சொன்னார்கள். இதுதான் அவர்களுடைய நித்திய ஒழுக்கம். வள்ளல் பெருமான் எதற்கு வந்தார்? பழைய முக்தியையும் சித்தர்களுடைய சொரூப சித்தி காயசித்தியை மட்டும் சொல்வதற்கு? அதை ஏற்கனவே வண்டி வண்டியா சொல்லியிருக்காங்களே. அகஸ்தியர் 12000, போகர் 7000, இந்த மாதிரி லட்சக்கணக்கான பாடல்கள். வேதாந்த சித்தாந்தம் லட்சக்கணக்கான பாடல்கள். 2000-3000 வருஷமா இதே தான் வேலை. அதுக்கெல்லாம் வள்ளல் பெருமான் வரல. இன்னொரு ஆள் என்னத்துக்கு? முக்தியை கடந்து சித்தியை கடந்து கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல் கடைசி நிலை. இதுக்கு மேல ஒரு நிலை இல்லை. கடவுளுக்கு மேல என்ன நிலை இருக்கு? அந்த நிலையை சொல்ல வந்தவர் வள்ளல் பெருமான். அப்போ காயசித்தியை கடந்து சொரூப சித்தி என்கின்ற பிரணவ தேகத்தை கடந்து ஞான ஒளி தேகத்தை இந்த உலகத்திற்கு காட்ட வந்தார் வள்ளல் பெருமான். அதனுடைய முழு விஞ்ஞானத்தை நமக்கு அருட்பாவிலும் அவருடைய வாழ்க்கையிலும் காட்டியிருக்கின்றார். இந்த இடத்துல என்ன நடந்தது? இந்த சித்தி வளாகத்தில் 1874 வள்ளல் பெருமானுடைய உடலிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இறங்கி அவருடைய உடலையும் மனதையும் ஜீவனையும் ஆன்மாவையும் அருட்பெருஞ்சோதியாக மாற்றினார். அதற்கு பிறகு அவர் என்ன வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம், நம்மை போல் இந்த மனித தேகத்தில், ஆனால் சுத்த தேகத்தில் மலம் உற்பத்தி ஆகாத அமுதம் உற்பத்தி ஆகின்ற உடலிலும் தோன்றுவார். நிறைய பேருக்கு காட்சி கொடுப்பார். இன்று இரவு எத்தனை பேர் காட்சி கொடுப்பார் எனக்கு தெரியாது, உங்களுடைய தகுதியை பொறுத்து. பிரணவ தேகம் என்று சொல்லப்படுகின்ற வாந்தேகத்திலும் காட்சி அளிப்பார். ஞான ஒளி தேகம் என்பது ஆல் பெர்வேசிவ்னஸ், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு பழைய புராண கதை சொல்றோம் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? அதை போல எல்லா இடங்களிலும் ஒரே இடமா ஒரே நேரத்தில் நீக்கமர நிறைந்திருப்பது இதுதான் ஞான ஒளி தேகம். அந்த நிலையினுடைய விஞ்ஞானத்தை உலகத்திற்கு உணர்த்த ஆண்டவனால் அனுப்பப்பட்டவர் வள்ளல் பெருமான். அதுதான் இங்கே நடந்தது. இப்பொழுது வள்ளல் பெருமான் எங்கே இருக்கின்றார்?
எங்கும் இருக்கிறார், அவர் இல்லாத இடமே கிடையாது. அதனால நான் சொன்னார், இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றேன், இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன். சித்தர்கள் என்ன செய்வாங்க, கூடு விட்டு கூடு பாய்வாங்க இன்னொரு உடம்புல. திருமூலர் சுந்தரானந்தர் தானே, வட இந்தியாவில இருந்து வந்த ஒரு ரிஷி, மூலன் என்கின்ற ஒரு இடையனுடைய உடம்புல புகுந்தார். இது கூடு விட்டு கூடு பாய்தல் அட்டமாசித்தி இல்லை. ஒண்ணு, ஒரு மனுஷன் உடம்புல இன்னொரு உயிர் போய் புகுந்து கொள்ளும், அவ்வளவுதான். ஆனா வள்ளலார் என்ன சொல்றார், எல்லா உயிர்களிலும், மனுஷன் மட்டுமே இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 800 கோடி பேர் இருக்காங்க. இந்த மாதிரி 84 ஜீவராசிகள் எவ்வளவு இருக்கும், எண்ணிக்கையில் அடங்காத கோடி கோடி கோடி. அவ்வளவு உடம்புகளிலும் உயிருக்கு உள்ளே பேருயிராக, அந்த உயிரை இயக்குகின்ற உயிராக காலங்காலமாக ஒரே ஒரு ஒன்று தான் இருந்து வந்திருக்கிறான். யார் அது? உப்பரவாளா, கடவுள். இப்பொழுது வள்ளலார் அந்த இடத்துக்கு போறார். ஆக வள்ளலார் இப்பொழுது இல்லாத இடமே இல்லை. அதனாலதான் சுத்த சன்மார்க்கிகளுக்கு உரைநடைய படிங்க, வெறும் 50 ரூபா. என்ன சொல்றார், நரகாதி சொர்க்கங்கள் சுத்த சன்மார்க்கிக்கு இல்லை. என்ன சொல்றாருங்க, நரகமோ சொர்க்கமோ சுத்த சன்மார்க்கிக்கு இல்லை. உலகத்துல இதுவரை எந்த ஞானியும் சொல்லல. ஏன் சொல்றார் என்றால், சுத்த சன்மார்க்கத்தில் நம்பிக்கை இருக்கின்ற ஒருவர் 100% வள்ளலார் சொல்வதுதான் உண்மை, இவர் இறைநிலை அடைந்தார், என்னுடைய எதிர்காலத்தில் எல்லா பிறவிகளிலும் என்னுடன் துணை இருப்பார், தகுந்த உடம்பில் என்னுடைய உயிரை செலுத்தி நான் ஜீவகாருண்யம் செய்து மோட்ச வீட்டை அடைந்து சித்தி ஞான சித்தி அடைந்து அருட்பெருஞ்சோதி நிலை அடைகின்ற வரை என்னை காப்பாற்றுவார் என்று யார் 100% நம்பிக்கையுடன் இருக்கின்றார்களோ அவர்களே சுத்த சன்மார்க்கி. அவர்கள் இறந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. யமகிங்கரர்கள் தூதர்கள்லாம் யார் வந்து உங்க பக்கமே வரமாட்டாங்க. யார் வந்து அழைத்து கொண்டு போவார்கள், வள்ளல் பெருமான் தான் வந்து அழைச்சிட்டு போவார். யார் இங்க இருக்கிற யாரும் மரணத்துக்கு பயப்பட தேவையில்லை. நம்முடைய கர்மா, நம்முடைய பூர்வ வினை பதிவுகள் என்ன இருக்கின்றனவோ அதற்கு ஏற்றாற்போல் ஒரு உடம்பு நமக்கு அடுத்தது கிடைக்கும். எது சரியான உடம்பு, எது சுத்த சன்மார்க்க குடும்பம், எந்த தாயின் வயிற்றில் பிறந்தால் இப்படிப்பட்ட சுத்த சன்மார்க்க சத்சங்கம் கிடைக்கும், சுத்த சன்மார்க்கத்திலே இந்த ஆன்மா மேலேறும் என்று வள்ளலாருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அந்த அந்த உடம்பிலே இந்த ஆன்மாவை செலுத்தி நம்மை ஆன்ம முன்னேற்றம் அடைய செய்வார். ஆகவே ஒருத்தரும் பயப்படவே தேவையில்லை. ஆனா தகுதி என்ன, நான் சொன்ன முழு நம்பிக்கை வரணும். ஐயா பள்ளிக்கூடத்துக்கே போகல, வாத்தியார் எனக்கு பாடம் சொல்லித்தரலன்னு எப்படி நீங்க கேட்க முடியும்? பள்ளிக்கூடத்துக்கு உள்ளார போகணும், என்ட்ரி போடணும், அதுக்கப்புறம் தின வகுப்புக்கு போகணும், பரீட்சை எழுதணும், அதுக்கு பிறகுதானே ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளி கல்லூரி இப்படி போக முடியும். பள்ளிக்கூடத்துக்கே போகல, அந்த பக்கமா தினம் பள்ளிக்கூடத்து பக்கமா போயிட்டு இருக்காரு, மலைக்கு கூட ஒதுங்கறது இல்ல, எனக்கு ஏன் பட்டம் கொடுக்கல? இதுதான் இப்ப சன்மார்க்கிகள் இருக்கிற ஒரே பிரச்சனையே தான். கேட்டு பாருங்கய்யா, உங்க அப்பாவே ஸ்கூல் கரஸ்பாண்டா இருக்காரு, உங்களை பாஸ் பண்ணிட முடியுமா? நீங்க படிக்காம பரிச்சை எழுதாம எப்படி முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனித நிலையிலேயே இது சாத்தியம் இல்லை. மரணத்தை வெல்வது என்பது தேவருக்கும் மூவருக்கும் சித்தர்களுக்கும் கூட அரிதான செயல். அந்த செயல் சன்மார்க்கத்தில் வெள்ளை உடுப்பு போட்ட உடனே எனக்கு கொடுத்துடணும், எனக்கு கூட தான் ஆசை இருக்குது. இது ஆகிற காரியமா, பரீட்சையே உட்காராம தேர்வே எழுதாம எனக்கு பட்டம் கொடு அப்படி கொடுத்தா அந்த பட்டம் செல்லுமா? வாங்கலாம், இப்பெல்லாம் பணம் கொடுத்து வாங்குறாங்களாம், எனக்கு தெரியாது. இது வந்து கடவுள்கிட்ட நடக்காது. அப்ப என்ன செய்யணும், இந்த நித்திய ஒழுக்கத்தையாவது முதல்ல பாஸ் பண்ணணும். நித்திய ஒழுக்கம் என்பது என்ன, ஆரம்ப பள்ளி எலிமெண்டரி ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் வரைக்கும். பக்தி என்பது உயர்நிலை பள்ளி +2 வரைக்கும். ஜீவகாருண்யம் என்பது, ஜாக்கிரதையா பாருங்க, காலேஜ் கல்லூரி படிப்பு. அந்த கல்லூரி படிப்புல பிஎஸ்சி பட்டம் முதல் பட்டம் வாங்கினா சுத்ததேகம், எம்எஸ்சி பட்டம் 2வது பட்டம் வாங்கினா
பிரணவ தேகம். பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கினவங்க வள்ளலார் மாதிரி ஞான ஒளி தேகம் பெறலாம். அதுக்கு உண்டான பாடங்கள் எல்லாம் பெருமான் நமக்கு அருட்பாவிலே கொடுத்துருக்க. அவருடைய வாழ்க்கையிலே நீங்க பார்க்கலாம், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும், அவருடைய வாக்கான திருவருட்பாவை பார்க்க வேண்டும், இரண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டும், அப்பதான் புரியும். சரி, மற்றவங்க சொல்ற நித்திய ஒழுக்கத்துக்கும் வள்ளலார் சொல்ற நித்திய ஒழுக்கத்துக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொன்னேன். என்ன வேறுபாடு? நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் வந்த ஞானிகள், சித்தர்கள், முத்தர்கள், இன்றைய விஞ்ஞானிகள் வரை ஒரு மாபெரும் தவறை செய்கின்றார்கள், செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்னும் என்ன அது? லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி சென்சஸ் ஆர் அக்னாலெஜ்ட் அண்ட் அக்செப்டட் பை ஆல் சேஜஸ் அண்ட் சயின்டிஸ்ட். அவன் ஞானியா இருந்தாலும் விஞ்ஞானியாக இருந்தாலும் ஒரு விஷயத்துல ரெண்டு பேரும் ஒத்து போறாங்க. அது என்ன தெரியுங்களா? நம்முடைய ஐந்து புலன்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐந்து புலன்கள் குறைவுடையவை, லிமிட்டேஷன்ஸ், தே ஹேவ் லிமிட்டேஷன்ஸ். இங்கிருந்து ஆகாயத்தில் இருக்கிற அண்டங்களை பார்க்க முடியுமா? முடியாது. அணுவுக்குள்ளே இருக்கின்ற எலக்ட்ரான் போட்டானை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்? இந்த கண்ணுக்கு 300 கஜ தூரம் தான் தெளிவா தெரியும், அதுக்கு மேல தெரியாது. இந்த காது கொஞ்ச தூரத்தில் இருக்கிற ஒளியை தான் கேட்கும், அதுக்கு மேல கேட்காது. இப்படி ஐந்து புலன்களுக்கும் அதனுடைய திறமையில குறைபாடு இருக்கின்றது. சரி, இந்த குறைபாட்டை எப்படி நீக்கிக் கொள்வது? ஞானிகள் முத்தர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் நீக்க முடியாதுப்பா, சொர்க்கத்துக்கு போனா நீங்கும், இந்த பூமியில அதெல்லாம் நடக்காது. விஞ்ஞானி என்ன செய்கின்றான்? இந்த கண்ணால முடியாதுப்பா, ஒரு டெலஸ்கோப்பை நான் தர்றேன், அந்த டெலஸ்கோப் மூலம் நீ பாரு, அப்போ நட்சத்திரங்கள் எல்லாம் கூட தெரியும். அந்த டெலஸ்கோப்பினுடைய தொலைநோக்கு கருவியினுடைய லென்ஸினுடைய விட்டம் அதிகமாக அதிகமாக இன்னும் தொலைவா தெரியும். அதே போல அணுவுக்குள்ள இல்ல ஒரு விஷக்கிருமிய, நச்சு கிருமிய, கால்ரா கிருமிய எப்படி பார்ப்பது? எய்ட்ஸ் கிருமிய, ஹெச்ஐவி எப்படி பார்க்கறது? மைக்ராஸ்கோப். ஒரு நுண்ணோக்கி கருவி இருக்கு, அதுல எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் 1 கோடி முறை பெரிது பிடித்து காட்டும், அது இருந்தா பார்க்கலாம். இப்படி ஒரு கொஞ்சம் உதவிக்கு வருது விஞ்ஞானம், விஞ்ஞானம் வரல. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த டெலஸ்கோப் இல்லாம அண்ட கோடிகள் அனைத்தையும் பார்த்தேன். இந்த டெலஸ்கோப் வர்றதுக்கு முன்னால மைக்ராஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் வர்றதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாலேயே என்ன பார்த்தாரு? அணுவுக்குள்ளே சபடாமிக் பார்ட்டிகல்ஸ் எத்தனை உண்டு? ஒரு பெரிய பட்டியலே இருக்கு, நீங்க அற்பாக படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பரமாணு, வாலணு, சினேகணு, திரவ அணு, எத்தனை விதமான அணுக்கள் சொல்றார்? உரையிலேயே 7 விதமான அணுக்கள் சொல்றார். இந்த திருவடி பெருமைன்னு ஒரு பகுதி இருக்கும், அதை படிச்சு பார்த்தீங்கன்னா பூரா அட்டாமிக் சயின்ஸ் தான். எப்போ 1850களிலேயே சொல்றார், 1897 தான் ரூதர்ஃபோர்ட் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறான். அதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்க அப்ப எல்லாத்தையும் பார்த்தார். எந்த எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பும் இல்லை. எப்படி பார்த்தார்? எப்படி பார்த்தார்? இந்த கண்ணையே எதுவாக மாற்றிக்கொண்டார்? மைக்ராஸ்கோப்பு, எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பு, டெலஸ்கோப் எல்லாம் செய்யற வேலையை இந்த கண்ணே செய்யும். எப்படி? அதுக்கு வழி இது மேல்நிலை விஞ்ஞானம், எந்த விஞ்ஞானிக்கு தெரியாது. சொல்றார், நமக்கு இந்த ஒரு கண்ணு இல்லை, 4 கண்ணு ஆண்டவன் கொடுத்துருக்கிறான். இது சயின்ஸ், இது மெய்ஞானம் இல்லை. மெய்ஞானத்தை கடந்த மேல்நிலை விஞ்ஞானம் என்ன சொல்றார்? உணக்கண், மணக்கண், உயிர்கண், அருட்கண். அந்த அருட்கண் திறந்து கொண்டால் டெலஸ்கோப் வேணாம், மைக்ராஸ்கோப் வேணாம், இங்கிருந்த இடத்துல எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தினேன், ஒரு வினாடியில் அவ்வளவையும் பார்க்கிறார். அருட்கண் திறந்தால் ஆண்டவரை பார்க்கலாம், ஆண்டவருடைய பார்வையை பெறலாம். மனித பார்வை கடந்து ஆண்டவருடைய பார்வையை வள்ளல் பெருமான் பெற்றார். ஆண்டவன் எப்படி பார்க்கிறான்? ஒரு வினாடியில பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கின்றான். அவ்வளவு விசாலமான அருட்கண் கிடைக்கின்றது. அருட்கண்ணு மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி அருட்செவி, அருள் நாசி, அருள் உடல், அருள் நாக்கு. இது எப்படி வள்ளல் பெருமான் சொல்றாரு? அதுதான் உங்களை மீண்டும் 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 உங்களுடைய திருப்பாதங்களை தொட்டு தொட்டு தினம் நான் உங்களை கேட்கறது, ஐயா கொஞ்சம் அகவலை படிங்க, அகவலை படிங்க. இதுக்கு மேல தத்துவம் கிடையாது, இதுக்கு மேல யோகம் கிடையாது, இதுக்கு மேல விஞ்ஞானமே கிடையாது. வையமும் வானமும்
வாழ்த்திட அருள் ஐயறிவு அளித்தார் பெருஞ்சோதி. நல்லா கேருங்க, ஐயறிவுன்னா மெய்வாய் கண்முக்கு சரி, அஞ்சு அறிவு. இந்த புலனறிவு அஞ்சையும் என்ன சொல்றாரு, இறைவன் எதுவாக மாற்றி கொடுத்தானா, அருள் ஐயறிவாக மாற்றி கொடுத்தான். இறைவனுடைய உடம்பில் எவ்வாறு இந்த ஐந்து புலன்களும் வேலை செய்கின்றனவோ அந்த நிலை அருளையறிவு. இது இன்னும் விளக்கமா அவருடைய பாடல்கள்ல வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். பாருங்க, கண் வந்து அருட்கண்ணாக மாறினது, அண்டகோடியில் எல்லாரையும் பார்க்கிறார், அணுவுக்குள்ளேறே பார்க்கிறார். இதுக்கு பாடல்கள் நமக்கு விளக்கம் இருக்கு. சரி, அடுத்தது காது. காதுல என்ன கேட்கிறார் அவர், ஒரே இரவுல இந்த சித்தி வளாகத்துல உட்கார்ந்துக்கிட்டு போன சித்திரை எட்டு என்ன கொண்டாடணும், சித்திரை எட்டு அகவள பெருமான் ஒரு இரவுல எழுதினது. இத்தாலிய மகாகவி தாந்தே 11 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு காப்பியத்தை எழுதினான், டிவைன் காமெடி. 60 வருஷம் கஷ்டப்பட்டு ஜெர்மன் மகாகவி ஃபாஸ்ட்னு ஒரு காப்பியத்தை எழுதினான். வேதங்கள் பல்வேறு ரிஷிகளால் அவ்வப்போது கண்டுபிடிக்கப்பட்ட சில உண்மைகளை வியாசன் தொகுத்து கொடுத்தான் பின்னால. ஆகமங்கள் அவ்வாறு தான், பல்வேறு ரிஷிகள் கண்ட உண்மைகளை தொகுத்து கொடுத்தான். ஆனால் வள்ளல் பெருமானுக்கு 1596 அடிகள் கொண்ட ஒரு அகவல், இதுவரை உலகில் தோன்றிய ஞானம், இனிமேல் தோன்றப்போகின்ற ஞானம், இதுவரை உலகில் தோன்றிய விஞ்ஞானம், இனிமேல் வரப்போகின்ற விஞ்ஞானம், சகல உண்மைகளையும் ஒரே இரவுல இத சித்தி வளாகத்துல வள்ளல் பெருமானுக்கு யார் கொடுத்தாங்க, ஆண்டவன் கொடுத்தான். ரெவலேஷன். அது எப்படி இவர் கேட்டாரு, கற்றது நின்னிடத்தே, கேட்டது நின்னிடத்தே. நமக்கெல்லாம் வாத்தியாரம் உண்டு, கந்தசாமி, குப்புசாமி, ராமசாமி, இதெல்லாம் தெரியும், யாரோ ஒருத்தர். ஆனா வள்ளலாருக்கு வாத்தியார் யாரு, ஆண்டவனிடம் கேட்கிறார். ஏன் நம்மால கேட்க முடியல, இப்பொழுதும் ஆண்டவன் உள்ளே இருந்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றான். கேட்பதற்கு நமக்கு அருட்செவிகள் திறக்கப்படவில்லை, நமக்கு அதுல கவனம் இல்லையே. நமக்கு கவனம் எல்லாம் சினிமா பாட்டு சீரியல் இதுலதான் இருக்கு. அருட்செவி எப்படி திறக்கும், வள்ளல் மருவனுக்கு அதே ஞாபகம். உலகத்திலேயே பெரிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவன் ரிலேட்டிவிட்டி தத்துவம் கண்டுபிடிக்கிறான், காலத்தை பற்றி, வெட்ட வெளியை பற்றி அற்புதமான உண்மைகளை எல்லாம் சொல்லுகின்றான். அவனை ஒரு நிருபர் பேட்டி கண்டான். இதுவரை உலகத்துல யாருக்கும் தெரியாத இந்த இயற்கையினுடைய மூல ரகசியங்களை எல்லாம் எப்படியா கண்டுபிடிச்ச, ஒரே வரியில சொன்னான், 12 வயது முதல் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்ன தெரியுங்களா, ஐ வாண்ட் டு நோ தி மைண்ட் ஆஃப் காட், கடவுளின் மனதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். ஐ எம் நாட் அ ஃபேமிலி மேன், எனக்கு குடும்பத்தை பத்தி எல்லாம் அக்கறை இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களை பத்தி எல்லாம் அக்கறை இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு அக்கறை தான், அது என்னது, கடவுளினுடைய மனதை தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளினுடைய உடம்பு இந்த இயற்கை, இயற்கையினுடைய விதிகளை தெரிந்து கொள்வதுதான் கடவுளினுடைய மனதை புரிந்து கொள்வதற்கு வழி என்று சொல்லி 12 வயசுலிருந்து நான் ஆராய்ச்சி பண்ணினேன். அதனால எனக்கு இவ்வளவு ரகசியங்கள் தெரிஞ்சது, காலத்தை பற்றி, வெட்ட வெளியை பற்றி எனக்கு தகவல் தெரிந்தது என்று சொன்னான். வள்ளல் பெருமானுக்கு எப்படி ஐன்ஸ்டீனை போல 100 பங்கு 1000 பங்கு கடவுளே நேரடியாக வந்து சொல்லித்தர்றார். என்ன சொல்றார் வள்ளல் பெருமான், ஈராறாண்டு தொடங்கி இற்றை பகல் வரையில் படியில் பட்ட பாட்டை நினைக்கில், என்ன சொல்லுங்க, கல்லும் கரையுமே மலையும் கரையுமே இரும்பும் முருகுமேங்கிறார். அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கார், அவ்வளவு தவம் பண்ணியிருக்கார், அதையெல்லாம் நாம படக்கூடாதுன்றதற்காக எல்லா குற்றங்களையும் நீக்கிட்டு இந்த எளிமையா இதை மட்டும் பண்ணு, நான் அடைஞ்ச இறைவனுடைய அருள் அறிவை நீ அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு நமக்கு நித்திய ஒழுக்கத்துல கொடுக்குற. வெறும் 10 ரூபாய்க்கு இங்க விற்கிறாங்க தம்பி, எங்க இருந்து முன்னாடி வெறும் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நீங்க இங்க வாங்கிக்கலாம் வள்ளல் பெருமானுடைய நித்திய ஒழுக்கம். ஆக அவருடைய காது எதுவாச்சு, அருட்செவியாக இறைவனுடைய செவியாக மாறி போனது, இறைவன் சொல்லுகின்ற வாடங்களை கேட்கின்ற அளவுக்கு அவரால் முடிந்தது. சரி, அவருடைய நாக்கு என்னாச்சு, அந்த நாக்கிலே அமுதம் விளைந்தது. நமக்கு காலையில பல்லு விளக்கலைன்னா பக்கத்துல யாரும் வர முடியாது இல்லைங்களா, நம்ம எப்படி கெடுத்து வச்சிருக்கிறோம். வள்ளல் பெருமானுடைய நாக்கிலே அமுதம் விளைந்தது.
அப்புறம் அவர் பேசுனா அவர் நாக்கில இருந்து என்ன வந்துச்சு? வேதம் வந்துச்சு. தெரிஞ்சுக்கீங்களா? சரி, அவருடைய நாசி, இந்த நாசியிலே நமக்கு ரெண்டு செயல்கள். என்ன ரெண்டு செயல்? ஒன்று வாசனை, ரெண்டாவது சுவாசம், இல்லைங்களா? அந்த சுவாசம் நமக்கு வெறும் காத்து உள்ளார போயிட்டு வருது, அவருக்கு வாசி. வாசி நடத்தி தருவாண்டி, ஒரு வாசியிலே இங்கு வருவாண்டி. ஆண்டியனுடைய அரண்மனைக்கு ஈஸ்வரன் எப்படி வர்றார்? குதிரை மேல வர்றார், இல்லையா? திருவாசகத்துல படிச்சிருப்பீங்க. அதான் வாசின்னா குதிரை உருவகம். அது இறைவனுடைய சுவாசம்னு பேரு. வாசி நடத்தி தருவாண்டி, நாம ஊதுறதல்ல, வாசி தானா நடக்கணும், நடத்தி தருவாண்டி, ஒரு வாசியிலே இங்கு வருவாண்டி. அப்போ அருச்சுவாசமாக மாறி போனது. இந்த வாசனை என்னாச்சுங்க? வள்ளலா இருக்கு ஒரு பாட்டில் சொல்றாரு, அவருடைய உடம்புல கற்பூரம் மனம் வீசுதான். அந்த தோழி கேட்கிறா, உன் உடம்புல மட்டும் எப்படி கற்பூரம் மனம் வீசுது? என்ன, என் கணவர் திருமேனியில் வீசும் வாசம் இந்த கற்பூரம்னு ஒரு பாட்டில் சொல்றார். பாட்டெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, நீங்க அன்பா படிச்சுங்க. இதுக்கு மேல ஒரு செய்தியை சொல்றார், அது பிரணவதேகத்தினுடைய இந்த கொடி தியானம் செய்தியில சொல்லியிருப்பார். அது என்ன? விரை சேர் பொன்மலரே அதில் மேவிய செந்தேனே. விரைன்னா வாசனை, நறுமணம். இந்த மூளை தங்க மலராக விரிந்து போகின்றது. அப்படி விரிகின்ற பொழுது இதுல என்ன உற்பத்தி ஆகுது? ஒரு தேன், உயிர் தேன் உற்பத்தி ஆகின்றது. அது அவ்வளவு நறுமணமா இருக்குமா? அதான் சொல்றார், விரை சேர் பொன்மலரே அதில் மேவிய செந்தேனே. படிச்சு பாரு கருப்பா. ஆக நமக்கு இந்த மூளை அப்படியே மொக்கா இருக்கு, இன்னும் விரியவே இல்லை. இது 1008 இதழ் தான் கமல மலராக சகசிரதலமாக விரியணும். அப்போ இது இப்படி ஆகுங்க, முதல்ல இந்த மூளை தான் தங்கமாகும், பிலசாபிக்கல் கோல்டு, இல்லையா? ஆக அந்த மனம் எங்கே உற்பத்தி ஆகுது? மூளை விரிந்து தெய்வீக மனம் வீசும் அந்த மனத்தை அவர் அறிகின்றார். சரி, இந்த தோல் என்ன ஆகுது? அவருடைய உடம்பு என்ன ஆகுது? அது அருளுடம்பாக மாறி போனது. இங்க என்ன காரணம்? பெருமான் இங்கே உட்கார்ந்து இருக்கின்றார். சில கிராமத்துவாசிகள் வருகின்றார்கள், ஐயா நாங்கெல்லாம் ஊரை விட்டு போறோம், எங்க ஊர்ல தண்ணி மழையே 2-3 வருஷமா பெய்யல. பெருமான் கருணையே வடிவானவர், தர்மசாலையில் உட்கார்ந்துருக்கார், பக்கத்துல கிணறு, ஒரு குடம் தண்ணி முண்டுகிட்டு வாங்கன்றார். ஒரு குடம் தண்ணி முண்டுகிட்டு வர்றாங்க, பெருமான் உட்காந்துக்கிறார் திண்ணையில், என்னுடைய பாதத்தில் ஊற்றுங்கள்ன்றார். பாதத்தில் இங்கே தண்ணி ஊற்றுறாங்க, அங்கே மழை கொட்டுது. அந்த மக்கள் எல்லாம் திரும்பி அந்த கிராமத்துக்கு போனாங்க. அவருடைய உடம்பு அருள் உடம்பாக, இறைவனின் உடம்பாக, பிரபஞ்ச உடம்பாக, காஸ்மிக் பாடியாக மாறிவிட்டது. மற்றவர்கள்லாம் இந்த அறிவு எதுவாக மாறும்? ரிலேட்டிவ் மைண்ட் ஆஃப் தி ஹியூமன்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு காஸ்மிக் மைண்ட், இவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனால் விஸ்வரூப தரிசனம்னு கீதையில கண்ணன் சொல்றானே, அது வள்ளலா இருக்கு, இயல்பா போச்சு. நமக்கு அனைவருக்குமே இது சாத்தியமே. அக உடல் இங்கு தானே அணக உடு வடிவாகும். நான் சரியை படிச்சுட்டு தான் படுக்கணும், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காலையில அகவலை பாராயணம் பண்ணும், இரவுல படுக்க போகும்போது ஞானசரியை படிக்கணும். இந்த பஞ்ச பூதங்களாலான 7 தாதுக்களாலான மலம் உற்பத்தி ஆகின்ற இந்த உடம்பை முதல்ல உயிருடலாக மாத்திக்கணும். இது வரைக்கும் சித்தர்கள் வந்தாங்க, அதுக்கு பேரு சொரூப சித்தி. அதான் அக உடல், அகம்னா ஆன்மா. அந்த அக உடலை அணக உடலாக, இறைவனை போன்ற பிரபஞ்ச உடலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 6 அடி உடம்பு அல்ல நம்ம வடிவம், சச்சிதானந்த வடிவம் நம் வடிவம். கடவுளுக்கு என்ன எல்லாம் தகுதி இருக்கோ, என்னெல்லாம் ஆற்றல்கள் இருக்கோ, அவ்வளவையும் மனிதன் பெறுவதற்கான வழிதான் நித்திய ஒழுக்கம். இப்படியே ஒவ்வொன்றும் ஆரம்பத்துல உறக்கத்திலிருந்து நாம் எழுகின்றோம். எழுகின்ற பொழுது எப்படி எழ வேண்டும் என்பதிலிருந்து, இரவு உறங்கப் போகின்றோம் எப்படி தூங்குவது என்பது வரை எல்லா நடவடிக்கைகளையும் வள்ளல் பெருமான் யோகமாக்கி இருக்கிறார். நாம் எவ்வாறு செய்கின்றோம்? எந்திரகதியில் போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு, யாரா தினசரி இதையே இட்லி தின்னுக்கிட்டு இதே தூக்கம் பண்ணிக்கிட்டு இதையே யாரா செஞ்சுக்கிட்டு இருப்பா என்று சலிப்புடன் நாம் செய்கின்றோம். வள்ளலார் அப்படி செய்ய சொல்ல, உணர்வுடன் அறிவுடன்
யோகமாக செய்ய வேண்டும். ஏன் அவ்வாறு செய்தால் உன்னுடைய லட்சியமாகிய சுத்த பிரணவ ஞான ஒளி தேகங்கள் பெறலாம். லட்சியத்தை நாம் மறந்து விடுகின்றோம். அதனாலதான் பொச்சாவாமை ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் இயற்றினார். அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியால் போற்றி செய். உன்னுடைய லட்சியம் என்ன வாழ்க்கையில முதல்ல அதை சொல்லு. குறைஞ்சது பணம் சம்பாதிக்கிறதா சொல்லு. ஒரு தேதியை சொல்லு. ஐயா எனக்கு 40 வயசு ஆகும்போது என் கையில 10 லட்சம் ரூபாய் இருக்கணும், 1 கோடி ரூபாய் இருக்கணும். அந்த முடிவுக்கு வா. அதிலிருந்து மறக்காதே. ஒவ்வொரு வினாடியும் அதையே நினைச்சுக்கிட்டு இரு. பணம் உன்னை தேடி வரும். அதுக்குண்டான வழி திறக்கும், புதிய தொழில்கள் திறக்கும். வள்ளுவர் பெருமான் சொல்றது கடவுள் தன்மை அறிந்தமை மாதல். இதை நீங்க மறக்காம இருக்கணும்னா நித்திய ஒழுக்கத்தை அந்த நினைவோடு செய்து கொண்டே வர வேண்டும். கிடைச்ச வரைக்கும் லாபம். இந்த பிறவியில் எவ்வளவு கிடைக்குதோ அந்த வரைக்கும் லாபம். ஆக ஏமாந்து விடக்கூடாது. இந்த நித்திய ஒழுக்கம் என்ன செய்கின்றது? நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை அர்த்தத்தை கண்டு நமக்கு கொடுக்கின்றது. அந்த நோக்கத்தை மறக்கடிக்காமல் செய்கின்றது. அந்த வழியிலே ஒவ்வொரு வினாடியும் ஒருபடியாவது நம்மை முன்னேற்றமடைய செய்கின்றது. அடுத்தது இந்த ஐயறிவுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுல கரண ஒழுக்கமும் வருகின்றது. ஐயன்னா என்ன? ஐயம், சந்தேகம். ஐயமும் தெரிவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி. நம்முடைய அறிவு சந்தேகம் தான். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், சந்தேகம் தான். நிச்சயமே கிடையாது. இது எதனால் ஏற்படுகின்றது? மனதிலே சந்தேகம் இருக்கின்ற வரை ஞானம் வராது. உடம்பிலே கபம் இருக்கின்ற வரை சந்தேகம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஆக இந்த ரெண்டையும் அறுத்தெறிய சொல்றார் வள்ளல் பெருமான். மனசுல சந்தேகம் இருக்கக்கூடாது, உடம்புல கபம் இருக்கக்கூடாது. அதான் சொல்றார் ஐயமும் தெரிவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த இரண்டையும் வள்ளல் பெருமான் நீக்கி கொண்டார். நீக்கினதுனால என்னாச்சு? அவருடைய மன அறிவு, மனித அறிவு அருளறிவாக, கடவுளின் அறிவாக ஆனது. சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? ஆண்டவனே சொல்றாரு, அருள் அமுது உண்டனை அருள் அறிவு பெற்றனை. சொல்றாரு இல்லைங்களா? பெருமானை என்ன சொல்றார்? உலக அறிவு இங்கு உற்றநாள் தொடங்கி எனக்கு உன் அறிவு அடையும் நாள் வரை. கடவுளுடைய அறிவு வேளல் பெருமான் அடைஞ்சிட்டாருங்களா? அதற்குண்டான வழிவகைகள் பூராவும் இந்த நித்திய ஒழுக்கத்திலே நமக்கு கொடுக்கின்றார். அடுத்த வகுப்பிலே நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க, வாழ்க.